ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு எக்ஸ்க்ளூசிவான சில அப்டேட்டோடு வந்திருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரஜினி சாரோடைய அந்த மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் சுதாகர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ ரஜினி சாரோடைய ரசிகர் எல்லாருமே ஜனவரி 10ஆம் தேதி அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு போராட்டம் பண்ண போகிறாங்க, ஒரு அறவழி போராட்டம் பண்ண போகிறாங்க அஹிம்சை முறையில். ஸோ இதை பற்றி நிறைய டிஸ்கஷன் போயின்னு இருக்கு. இந்த நிலையில் ரஜினி சாரோடைய ஆரம்பம்லேருந்து அவங்க வந்து போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரசிகர் யாரும் இதில் கலந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சுதாகர் அவர்களே வந்து அவர் கைப்பட ஒரு லெட்டர் எழுதிட்டாரு, யாரும் போராட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற பேர் நேற்றிலேருந்து நிறைய வதந்திகள் பரவிருந்தது. ஸோ இந்த நிலையில் காலையில் நம்மளுடைய சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டது சம்மந்தமாக இப்போ சுதாகர் அவர்களை பற்றினாக்கா அவருடைய அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் தெளிவாக இதுக்கான விளக்கமும் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னா, அறவழி போராட்டத்திற்காக சிலர் நிதி வசூல் செய்வதாக எனக்கு வந்த செய்தியை எனது அறிக்கையில் தெரிவித்திருந்தேன். அது ரசிகர்கள் அனைவரையும் கூறுவது போல ஒரு சிலர் திசை திருப்புகிறார்கள். அப்படி யாராவது எண்ணியிருந்த அதனால் மனம் புண்பட்டிருந்தால் அதற்காக நான் வருந்துகிறேன். ரஜினி மக்கள் மன்றம்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக ரஜினி சாருடைய ரசிகர் மன்றத்தில் இதுக்கு வந்து ஓகே சொல்றாங்களா, ஸோ ஜனவரி 10ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாதிரி போராட்டம் பண்ணலாமா, அதுக்கு வந்து ரசிகர் மன்றத்தில் வந்து ஒரு ஒத்துழைப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்த நிலையில் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இப்போ சுதாகர் அவர்களை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து ஒரு ட்வீட் போட்டுட்டாரு. அதில் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது முதல் லைன்லேயே வந்து தெளிவுபடுத்திருக்காரு, அறவழி போராட்டத்துக்காக சிலர் நிதி வசூல் செய்வதாக எனக்கு வந்த செய்தியின் அடிப்படையில் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. தெளிவாகவே இந்த இடத்துல சொல்லிட்டாரு, நீங்கள் இந்த போராட்டம் பண்ண வேணாம் நாங்கள் சொல்லலை, நீங்கள் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ண வேணாம் நாங்கள் சொல்லலை. ஸோ அஹிம்சை முறையில் அமைதியான முறையில் இந்த அறவழி போராட்டத்தை நீங்க தாராளமா பண்ணிக்கலாம், ஆனால் அதுல சில பேர் இது வந்து சாக்கா வச்சுக்கிட்டு நிதி வசூல் செய்யறத நாங்க வந்து அறவே கண்டிக்கிறோம். அதற்கு கூட ஒரு சில பேர் யாரும் இது செய்யறாங்களோ வேணும்னே வந்து இது காசு வந்து ஃபண்ட் அடிக்கணும் இதுல வந்து காசு அடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த எச்சரிக்கையை தவிர மற்றவங்களுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது, நீங்க தாராளமா பண்ணிக்கலாம் தான் இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதே போல ரசிகர் எல்லாருமே நான் சொல்லிட்டுதான் வந்து சில பேர் வந்து இதை திசை திருப்புறாங்க அப்படிலாம் கிடையாது, தாராளமா நீங்க வந்து இந்த போராட்டத்தை பண்ணலாம். ஒரு சில பேர் இதை காசு வந்து இதை சாக்கா வச்சுட்டு இதுல வந்து காசு அடிக்கிறது இதுல வந்து கலெக்ஷன் பண்ணி இதுல வந்து காசு கல்லா கட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு சில பேரை தவிர்த்து இங்க இருக்கக்கூடிய அனைத்து ரசிகருக்கும் எங்களுடைய ஆதரவு உண்டுன்றதுதான் இங்க பொருள். அதே போல அப்படி யாரையாவது புண்படுத்தினாக்கா எங்களை மன்னிச்சுங்கப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதன் மூலியமாக நீங்க தாராளமாக நீங்க வந்து போராட்டம் பண்ணலாம், அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. ஸோ இது ரஜினீஸ்வரோடைய மக்கள் மன்றம் தலைமை மக்கள் மன்றத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய அதிகாரமான ட்வீட், இதுதான் அதிகாரமான ட்வீட். ஸோ இதற்கு முன்னாடி வந்தது எல்லாமே அவங்க கருத்து சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல அவர் முதல் லைன்லயே வந்து தெளிவுபடுத்திருக்காரு, அதாவது அவங்க வந்து போராட்டம் பண்ண வேணாம்னு நினைச்சிருந்தாக்கா முதல் வழியிலே ஒரே வழியில முடிச்சிடலாம், அதாவது போராட்டம் யாரும் வந்து கலந்து கொள்ளாதீங்க, ரஜினி சாருடைய மக்கள் மன்றத்துடைய தலைமையிலேருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது, யாரும் கலந்துக்க கூடாது, இதை வந்து ரத்து செய்யுங்கன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லாம அறவழி போராட்டம் பண்றதுல ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி நிதி வசூல் செய்யறத நாங்க வந்து அறவே கண்டிக்கிறோம், மற்றபடி நீங்க தாராளமா பண்ணீங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்ததா தான் நான் பாக்குறேன். உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? இப்ப மக்கள் மன்றத்திலேருந்து தலைமையிலேருந்தே பார்த்தீங்கன்னா அதிகாரமான ஒரு ட்வீட் வந்துச்சு, இது ரஜினி சாருடைய நாலேஜ் உட்பட எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் இதை வந்து அமைச்சிருக்கதா சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது போராட்டத்துக்கு அங்கேருந்து ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க தான் சொல்லணும், பச்சை கொடி காட்டிட்டாங்க. ஸோ நேர்மையான வழியில அஹிம்சை முறையில அறவழி போராட்டம் தாராளமா நம்ம பண்ணலாம். இதற்கு மேல யாருமே அறிக்கை போட்டு அதை வந்து நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கப்புறமேட்டா யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி நம்ம கவலையப்படுத்த தலைமை மன்றத்தில இருந்து தெளிவா வந்துட்டு போச்சு. சோ நிதி வசூல் செய்யாதீங்க, அப்படியே நீங்க வசூல் செய்தாலுமே கூட அது நேர்மையான முறையில மக்களுக்கு உபயோகப்படுற மாதிரி மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய ரசிகருக்கு உபயோகப்படுற மாதிரி நீங்க யூஸ் பண்ணுங்க. ஒரு சில பேர் இதை தப்பா மிஸ்யூஸ் பண்ண பாக்குறாங்க, அதை நாங்க கண்டிக்கிறோம்ன்ற மாதிரி தான் இப்ப சுதாகர் அவர்களை தெரிவிச்சிருக்காரு. சோ அறவழி போராட்டத்துக்கு எந்த விதமான தடையும் இல்லை, எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, ஜனவரி 10ஆம் தேதி தெரிவிக்க விட போறீங்கன்றதை கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.